ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். டிவிஎட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் வந்து நடந்துச்சு. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ சாட்டர்டே வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து எப்படியோ அட் லாஸ்ட் மொமெண்ட் வந்து நம்மளோட வெற்றிக்கு சுடப்பா அவரோட குழந்தை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை விட ப்ரொமோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே நான் கண் கலங்கி பார்த்தேன். அந்த ப்ரொமோவை ரிப்பீட்டடாக 4 to 5 times பார்த்துருப்பேன். என்ன மாதிரி யாரெல்லாம் கண் கலங்கி இந்த ரிப்பீட்டடாக அதை பார்த்தீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலே இந்த சீரியலில் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு, எபிசோட் 1லேருந்து பார்த்தவங்களுக்கு, ஸோ அவரோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக புரியும். ரியலாக இந்த இன்சிடென்ட் நடந்தால் எப்படி ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்களோ ஒரு அப்பாவாக இருந்து, ஸோ அந்த எமோஷன்ஸ் அப்படியே வந்து அவர் கொடுத்துட்டு வந்திருந்தார். ஸோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ ஈவன் அபியுமே அப்படி தான், நம்மளோட பொண்ணுக்கு வந்து எப்படி எதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தாங்க முடியாமல் எப்படிலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே அவங்க பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே நடிப்பில் சலிச்சவங்க இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ அழகாக அட்டகாசமாக பின்னிட்டாங்க பர்ஃபார்மன்ஸை. இன்றைக்கி எபிசோட ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும். நர்ஸ் சொல்வாங்க, ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருங்க. ஸோ அந்த வாய்ஸ் கேட்டால் மேபி அவங்களுக்கு வந்து கான்ஷியஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சுடர் பாப்பாக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஏதாச்சும் பேசுனா கண்டிப்பாக உங்களுக்கு ரிமெம்பர் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெற்றி போயிட்டு பேசுவார், இப்போ சுடர் பாப்பாவுக்கு கான்சியஸ் வந்துடும். இது எதுவுமே அபிக்கு தெரியாமல் தான் நடக்க போகுதுன்னு என்னோட கெஸ்ஸிங் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து அபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பாப்பா கூட்டு போயிடுவாங்க. இப்போதைக்கு வெற்றியும் சுடரும் பழகிறது வந்து அபிக்கு தெரியாதுன்னு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தெரியும் நினைக்கிறேன். வெற்றிக்கு அபிமல இருந்த ஒரே கோவம் குழந்தை கலைச்சது மட்டும் தான். இப்போ வந்து குழந்தை வந்து இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பாடி கார்ட் மாதிரி இருப்பார் எனக்கு தெரியுது, எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் அபியோட மனசை வந்து மாற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக எடுப்பார். ஸோ இவங்க இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான அந்த ரவுடியுமே வந்து கண்டிப்பாக ஒரு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இன்றைக்கி எபிசோட லாஸ்ட் மொமெண்ட் தான் வெற்றி குடும்பம் தெரியும். அது முன்னாடி வரைக்குமே போலீஸ் கிட்ட அவ்வளோ கெஞ்சு வருது, வரைக்கும் நம்ம வெற்றி இந்த மாதிரி கெஞ்சி பார்த்ததே இல்லை. விஜய் அவங்க குழந்தை என்ன அலோவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ்கார மாதிரி முழிப்பாரு. சொல்ல வரும்போது நம்ம விஜய் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏதோ பேசி. ஸோ இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் எனிவர்ஸ் வந்து போலீஸ் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்துச்சு என்னன்னா, அபிக்கு ஒரு பிரச்சனை நான் அப்படி சொல்லும்போது அவர் லைட்டாக கொஞ்சமாக ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் அது மட்டும் தான் லைட்டாக கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. பட் எனிவேஸ் ஓவரால் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. வெற்றி சுடரை மீட் பண்ணுறதுக்கு எப்படி இப்போ ஒரு கண்டிப்பாக இவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அவங்கெல்லாம் மீறி போவார்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாலு எபிசோட் நான் ரொம்ப வீகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.